தீபிகா நான் சென்னை பப்ளிக் பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படித்து வருகிறேன் நான் உங்களுக்கு ஒரு கர்வமான ரோஜா பத்தி ஒரு கதை சொல்ல போறேன் ஒரு வசந்த காலத்தில் ஒரு காட்டில் அழகான ரோஜா செடி பூத்துச்சான் அந்த ரோஜா செடியுடன் வளர்ந்த மத்த பூக்கள் அதனை பார்த்து அடடே என்ன ஒரு அழகான பூ நாமளும் இதே மாதிரி வந்திருக்கலாமே அப்படின்னு ரசிச்சாங்களாம் இதனை கேட்ட ரோஜா நான் தான் உலகத்தையே ரொம்ப அழகான பூ அப்படின்னு சொல்லிச்சான் என்னை கேட்டு செம்பருத்தி பூ நீயா அப்படின்னு நினைக்கிற இந்த காட்டுல அழகான பூ நிறைய இருக்காங்க அதுல நீயும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு ரோஜா நம்ம சுத்தி இருக்கிற மரங்களும் செடியும் நான் தான் ரொம்ப அழகான பூ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கர்வத்தோட சொல்லிச்சான் ரோஜாக்கு பக்கத்துல ஒரு களிச்செடி இருந்துச்சான் ரோஜா கை காட்டி பாருங்க என்ன ஒரு அசிங்கமான களிச்செடி உடம்பு முழுவதும் முட்களா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு செம்பருத்தி செடி ஏன் உடம்பு முழுவதும் முட்களாதான் இருக்கு அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு ரோஜா நீயே என்னையும் இந்த அசிங்கமான களிச்செடியும் ஒப்பிட்டு பார்க்கிறாய் உனக்கு அழக பத்தி ஒன்னும் தெரியாது அப்படின்னு பெருமையோட சொல்லிச்சான் ரோஜாவும் செம்பருத்தியும் பேசி கொண்டதை கேட்டு மத்த செடிகள் ரோஜாவை ஒதுக்க ஆரம்பிச்சன இப்படியே பல நாட்கள் போயிடுச்சு ரோஜா இன்னும் அந்த களிச்செடியை குறை சொல்லிட்டே இருந்துச்சான் ஆனா அந்த களிச்செடி கடவுள் எல்லாரும் ஒரு காரணத்தினால்தான் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சான் வசந்த காலம் கிட்டத்தட்ட முடிய ஆரம்பிச்சது காட்டுல மழையே இல்லாம ரொம்ப சூடா ஆரம்பிச்சது பூக்களாலையும் தண்ணி இல்லாம வாழவே முடியலையாம் ரோஜாவோட இலைகளும் உதிர ஆரம்பிச்சது ஒரு நாள் சில பறவைகள் களிச்செடி கிட்ட வந்துச்சா அதோட மூக்கின் உதவியா தண்ணி குடிச்சிட்டு சந்தோஷமா வந்து போயிடுச்சான் இதனை பார்த்த ரோஜா களிச்செடி கிட்ட கேட்டுச்சான் அந்த பறவைகள் அதோட மூக்கின் உதவியால் குத்தும் போது உனக்கு வலிக்கலையா அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு களிச்செடி சொல்லிச்சா வலிக்குது ஆனா உங்களோட தாகத்தை தீக்குது ரோஜா களிச்செடிக்கேன்னு தண்ணி கேட்டுச்சான் களிச்செடியும் அந்த பறவைகள் உதவியால் ரோஜாவுக்கு தண்ணி கொடுத்துச்சான் ரோஜா அதோடைய தப்பை உணர்ந்து களிச்செடி கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு நம்ம எவ்வளவு அழகா இருக்கணும்னு முக்கியமே இல்லை நம்ம எப்பவுமே அன்பா பாசமா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அந்த எண்ணமும் இருக்கணும் நம்ம இந்த கதையிலேருந்து என்ன கத்துக்கிட்டோம் நம்ம யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது மற்றவங்களோட உணர்வுகளையும் காயப்படுத்தக்கூடாது நன்றி